சகோதர் சகோதரிகளே வணக்கம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல அதுக்குள்ள என்ற சொன்ன அட்ரஸ் போன் நம்பர் பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத சொன்னாங்க. நான் சொல்றேன் வணக்கம். அணுமின் நிலையம், மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, நியூட்ரினோ இந்த மாதிரி அடுக்கடுக்க திட்டங்கள் போட்டு விவசாயிகளுக்கு அதிக சோதனைகள் அரசாங்கம் கொடுத்துருக்கு. நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்து ஏழை மாணவர்களோட மருத்துவ கனவை எட்டாக்கனியாக மாற்றிருக்காங்க. ஏரிகள் எதுவுமே தூர்வாரப்படலை, புதுசாக அணைகளும் எதுவும் கட்டப்படலை, சாலைகளில் சரியாக வழிகாட்கள் எதுவும் அமைக்கப்படலை. இதன் காரணமாக மழைநீர் வீட்டுக்கும் சாலைக்கும் வந்தது. ரோட்டில் தேங்கி நின்ற தண்ணினால மின்கம்பங்களில் மின்கசிவு ஏற்பட்டு குழந்தைகள் இருந்திருக்காங்க. சாலைகள் சரியாக அமைக்கப்படலை, ரோடு ஃபுல்லாக குண்டும் குழியுமாக இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை, டிராஃபிக் ரூல்ஸை நாமளும் சரியாக ஃபாலோ பண்ணலை. இதன் காரணமாக நிறையா விபத்துகள் ஏற்படுது. ஆனால் ஒரிஜினல் லைசன்ஸ் வச்சுருந்தா விபத்துகள்லாம் குறையும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சிக்காரங்க சரியாக ஆட்சியும் செய்யலை, அதை எதிர்த்து கேட்க வேண்டிய எதிர்கட்சிக்காரங்களும் சரியாக கேள்வி கேட்கலை. இதன் காரணமாக மக்களோட போராட்டம் எல்லாம் 50 நாள், 100 நாள், 150 நாள்னு நீண்டுக்கிட்டே இருக்குது. அதனுடைய முடிவு இப்போ வரைக்கும் கிடைக்கல. சரி, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட பிரச்சனைகள்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாவே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி மாண்புமிகு திரு மன்மோகன் சிங் டெல்லி வரைக்கும் போயிருக்கீங்க. மன்மோகன் சிங்கை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம நாட்டோட பிரதமர் யாருன்னே உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நரேந்திர மோடி அவரை பார்த்து இந்த பிரச்சனையை சொன்னீங்களா இல்ல திரும்ப வந்துட்டீங்களா? சந்தித்து கடுமையாக ஒரு கொசுக்கள் வந்திருக்கிறது. கடுமையான கொசுவா? ஓ, டெங்கு கொசு தான் நீங்க கடுமையான கொசுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி பேரை மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கும் குழப்பமா தான் இருக்கும். மாணவி சரிதான், மாணவி அனிதா சார், சரிதா இல்லங்க, அது அனிதா. சமூக நிதியை குலைக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு கைகோர்த்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த சரிதாவை நாம் இழந்திருக்கிறோம், நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது நாடு முழுக்க ஒரு பேரை அதிகமாக உச்சரிக்கப்பட்டு இணையதளங்களையும் செய்திகளிலும் அதிகமாக சொல்லப்பட்ட பேர் அனைத்தா. ஆனால் அந்த பேரையே சரிதான்னு சொல்றீங்க. ஆளுங்கட்சியில் வந்து ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணணும்? குறைகளை சொல்லணும். ஆ, குறைகளை எடுத்து சொல்லணும். ஆனா நீங்க குறை சொல்றதுலயே 1000 குறைகள் வருது, அதை முதல்ல சரி பண்ணணும். ஆனா இதுலாம் தாண்டியும் கூட சில பேர் வந்து சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் நமக்கு இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்கும். தமிழ்நாடு போலீஸ் அசிபுத்தம் ஆன்டி ஹிந்து. போலீஸ் ஆன்டி இந்துவா? அப்ப போலீஸ்ல வந்து இந்துவே கிடையாதா? ஏன் சார் நீங்கள் வந்து ஆன்டி இந்துன்றது வந்து முதல்ல மக்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தீங்க, போலீஸுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ட் ப்ரோ டெரரிஸ்ட். ப்ரோ டெரரிஸ்டா? ப்ரோ ஃபுட்பாலர் கேள்விப்பட்டிருக்கோம், ப்ரோ டெரரிஸ்ட்ன்றது நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறோம். அதுவும் போலீஸையே ஒரு டெரரிஸ்ட்னு சொன்னாலும் நீங்கள் ஒருத்தர் தான் இருப்பீங்க. இன்எஃபிஷியன்ட், இன்காம்பிடென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு போலீஸ். இன்எஃபிஷியன்ட், இன்காம்பிடென்டா? இன்எஃபிஷியன்ட்டுன்னா சரியாக செயல்படலைன்னு சொல்லலாம், இன்காம்பிடென்ட்டுன்னா தகுதியற்றவர்கள்னு அர்த்தம். ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் நம்ம ஊர் போலீஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இடத்துல தகுதியற்றவங்கெல்லாம் தான் போலீஸ்ல இருக்காங்கன்னு சொல்றது மிகப்பெரிய சோதனை. அடுத்தது ஒரு வீடியோ கிளிப் இருக்கும், அதை நல்லா கவனிங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு நீங்க சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது இல்லைங்க, நீங்க இன்னொரு தடவை நல்லா அதை பாருங்க. பாத்தீங்களா இவ்வளோ நியூஸ் சேனல் இருக்கு, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளில் இவங்களோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஒரு பேனா அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தது, பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நியூஸ் சேனலு, இவ்வளோ மீடியா பவரு, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இந்த காலத்துலேயே ஒரு மாற்றமே வராதே நம்ம நாட்டுக்கு பெரிய 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 சோதனை. இன்னும் சில பேர்கிட்டலாம் கேள்வி கேட்டிங்கன்னா கேள்விக்கான பதிலும் வராது, நாம் என்ன கேள்வி கேட்டேன்னு நாமளே மறந்துடுவோம். நீங்கள் செத்து இருங்க. இல்லை இல்லைங்க, இவர் மக்களையே குற்றவாளின்னு சொல்றவர், இவர் இல்லை இன்னொருத்தவங்க இருக்காங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் வரேங்க. நீங்கள் எல்லாரும் அவசரமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் என்னோட பேசுகிற திறமை குறைச்சல் கொஞ்சம் அவருக்கு விளக்கமாக சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க.
ஒரு நிமிஷம் தயவு பண்ணி கேளுங்க என் பதில. பதில் சொல்லணுமா இல்ல வாணமா? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஒன்னு எனக்கு ஐ கான் கேட்ச் அப் வித் டூ மெனி க்வெஸ்சன்ஸ் அட் எ டைம். இது கேக்குறீங்கல்ல, ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். You're so into that issue, you don't allow me to full, give me your full answer. I'm trying to answer you. நல்ல கேள்வி கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் அதை பத்தி ஒன்னு விளக்கமா ஒன்னு சொல்றேன், அது கூட யோசிச்சுக்காங்க கொஞ்சம். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஓவியா. Thank you. நன்றி. சிங்கம் சிங்கலா தான் என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன்.